பினம் ஆப் உங்கள் மணியை இன்வெஸ்ட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க ஒரு ட்ரஸ்டடான ட்ரேடிங் ஆப். 2 மில்லியனுக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லான ட்ரேடர்ஸ் இந்தியாவில் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டுன்ற ஒரு ஆப்ஷனில் போய் எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ 2000 ருபீஸை செலக்ட் பண்ணுறோம். 15 மினிட்ஸ் டைம் இருக்குது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு. இந்த கிராஃப் அப்பில் போகுமா இல்லை டவுனில் போகுமான்றதை ப்ரெடிக்ட் பண்ணணும். இப்போ இந்த கிராஃப் டவுனில் போகணும்னு ப்ரெடிக்ட் பண்ணி 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறோம். கிராஃப் டவுனில் போகுது, கிராஃப் டவுனில் போயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணி 3700 ருபீஸ் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் ஏர்ன் பண்ணுற அமௌண்ட்டை ஈஸியாக பேடிஎம் மூலமாக நம்ம வித்ட்ராயல் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு புரியலனா லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரியிற ப்ரோமோ கோடை யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ண அமௌண்ட் அப்படியே டபுளாக உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் இதில் இண்டிகேட்டர்ஸ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு ட்ரேட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் இன்வெஸ்ட் பண்ணுற எல்லா அமௌண்ட்டும் முழுக்க முழுக்க உங்கள் ஓன் ரிஸ்க் மட்டுமே. கோழிக்கோடு அல்வாடா, தேங்காய் எண்ணெய் ஊற்றிடா. சில்லி 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 கொஞ்சம் கொடுங்க. சில்லி அல்வா என்ன இது? நேந்திரம் வாங்க போன சாயந்தரம், அது ஒரு தந்திரம், இதுதான்டா என் மந்திரம். இது அப்படியே பாட்டா பாடுங்களேன். நன்றி நன்றி. யூடியூப்ல அவங்க எல்லாமே பாப்போம். நன்றி மா. கோழி போனே நல்லா இருக்கு. ஆமா ஆமா, நீங்க உங்களோட எல்லாமே நல்லா இருக்கு. நன்றி மா. சந்தோஷமா இருக்கு நீங்க வந்து பார்த்தது. இப்போ இப்போ நம்ம இருக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிக்கட்டில் இருக்கிற எஸ்எம் ஸ்ட்ரீட். இந்த எஸ்எம் ஸ்ட்ரீட் எப்படி அப்படின்னா நம்ம சத்தியம் பசார் மாதிரி. இங்கே தான் வந்து நம்ம தேடி வந்த அல்வா கடையும் இருக்குது. இங்கே வந்து காலிக்கட்டில் நிறைய அல்வா கடை இருந்தாலும் இந்த ஒரு அல்வா கடை தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மூடி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அது உள்ளே யாரோ இருக்கிறாங்க. ஏய் பொம்மை அதையும் அப்படி பார்க்குறேன். இல்லை பொம்மையான்னு பார்த்தேன். பொம்மையான்னு பார்க்குற மாதிரி தெரியலையே, நீ வேற எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியல. மொத்த எஸ்எம் ஸ்ட்ரீட் பார்த்தீங்கன்னா அந்த கார்னர்லேருந்து அது போது இன்னொரு 1 கிலோமீட்டர். ரோடு இந்த இந்த ஜெகமேந்திரன் படத்தில் அவர் லண்டனில் ஆடிட்டு வருவார். நான் தாண்டா மாஸ், நான் தாண்டா லூஸ். நான் நான் லூஸு தாங்க, நான் லூசு தான். இது ராகமே கிடையாது. அவரும் அந்த பாட்டு பூரா பேசிட்டு தான் இருப்பாரு. நான் தாண்டா மாஸ், அல்லாத பாஸ். வாங்க போன சாயந்தரம், அது ஒரு தந்திரம், இதுதான்டா என் மந்திரம். இது அப்படியே பாட்டா பாடுங்களேன். சாயந்தரம் இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட்ட ஒண்ணு இருக்கு, கூவிடா. அவரை விட இந்த பாட்டு நிறைய பாடினது இவர் அலெக்ஸ் மட்டும் தான். எங்க அப்பா வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாரு அடிக்கடி, நீ நடுரோட்டில் நிக்க போற, ஊரே உன பாத்து சிரிக்கணும்னு. இன்னைக்கு அதுதான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது என் கூட இருப்பேன்னு சொன்னாரா? நான் நடுவில் நிற்பேன்னு சொன்னாரு. ஆனா உன் கூட சேரவங்களாம் உருப்படாதவன்னு சொன்னாரு. அப்பம் பச்சை கேட்கல, இவன் ஒரு உதவகர, இந்த உதவகரை நம்பி வந்த அவன் ஒரு உதவகர, இந்த ரெண்டு உதவகரை ஒன்னா சேர்ந்து உருப்படாம போப்போம். கைராளின்னு சொல்லிட்டு ஒரு கடை ஒன்று இருக்கான். அந்த கடையில் வந்து அல்வா ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம். ஸோ இந்த ஸ்ட்ரீட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே போவோம். அந்த கடை எங்கே இருக்குது அப்படின்றத எழுதிக்கிறோம். என்னது மாறா கை வச்சாலே இந்த பேர் மதுரை மொழி, மதுரை மொழி, மதுரை மொழி அப்படின்னு வாங்க சொல்லிடுவாங்க. இவ்வளோ இருக்குது. எஸ்எம் ஸ்ட்ரீட் வந்து எதுக்கு ஃபேமஸ்னா சின்ன சின்ன நிறைய கடைகள். ஆமாம், அதாங்க நம்ம ஊர் டீ நகருங்க. அங்கே வந்து நிறைய கூட்டம் வரும். இங்கே வந்து கூட்டம் நிறையா வரும். கூட்டம் நிறையா வரும். எப்படி இந்த அறிவு உங்களுக்கு வருது? நீயே என் கூட வரும்போது எனக்கு அறிவு வராதா? நன்றி நன்றி. யூடியூப்ல அவங்க எல்லாமே பாப்போம். நன்றிமா. நீங்க தமிழ்நாடா? தமிழ் கலந்துருவாங்க. சரி சரி, சேனல் எல்லாம் பாப்போம். நன்றிமா. தேங்க்ஸ். இங்க வந்திருக்கீங்க? இந்த சும்மா ஷூட்டுக்காக வந்தோம். கோழிக்கோடு நல்லா இருக்கு. ஆமா ஆமா, நீங்க உங்களோட எல்லாமே நல்லா இருக்கு. நன்றிமா. நன்றிமா. தேங்க்ஸ்.
கேரளாவில் வந்து நம்மளோட கரூர் சப்ஸ்கிரைபரை பார்த்தோன்னே தமிழ் கேட்டோன்னு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குல்ல. நல்ல தமிழ் இது வரைக்கும் நம்மளை பைத்தியக்காரன் நினச்சி எல்லாரும் வெடிக்க பார்த்தாங்க. இப்போ திடீர்னு யாரோ உங்களை பார்த்தோன்னு இப்போ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மித்தா ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கைராளி ஸ்வீட்ஸ் கோழிக்கோடு ஹல்வா. இங்கேயுமே நாங்கள் நிறையா ரிசர்ச்லாம் பண்ணோம், அதுவும் எங்களுக்காக இல்லை உங்களுக்காக, நிறையா ரெண்டு மூணு இடத்துல. அப்போ எது தானே உங்களுக்காக பண்ணுவீங்க? அதுலேயும் நமக்கு ஒரு லாபம் இருக்குது பாரு. ஸோ உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு தேடி போகிற இடத்துல நாங்களும் நல்லா தான் தின்னோம். சரி, இந்த கடைக்கு போயிடலாம். ஸோ இங்கே அல்வா மட்டும் இல்லை, சிப்ஸுமே இருக்குது. நேந்திரன் சிப்ஸ்லேயும் மிண்ட்டு சிப்ஸ். ஓகே, நம்ம அப்படியே நேராக உள்ளே போயிடலாம். உள்ளே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் அல்வாஸ் இருக்குது அப்படின்னாங்க. என்னென்ன வெரைட்டி ஆஃப் அல்வா இருக்குது நம்ம ஊரில்? நம்ம இது வரைக்கும் அதிகபட்சமாக திருநெல்வேலியில் சாப்பிட்ருப்போம். இங்கே நிறைய அல்வா இருக்கான் பையன் சோத்தத்தை இங்கே வர்றான் பாரு. ஸோ கைராளி ஹல்வா ஷாப்பில் தான் இருக்கும். வெள்ளின்னு பார்க்கும்போது இது கடையாக இருந்தது, ஆனால் இது அல்வா கடை இல்லை, அல்வா கடல். கேட்டால் தான் பெஸ்ட்டு கட்டர் கட்டிங்லாம் கரெக்டாக பண்ணுவா இல்லைப்பா? கட்டிங் இல்லைப்பா, கட்டிங் கட்டிங்லாம் கரெக்டாக பண்ணுவேன். ஸோ இங்கே என்னென்ன அல்வாலாம் இருக்குது? சாக்லேட் அல்வா, சாக்லேட் அல்வா, பைனாப்பிள், பைனாப்பிள், ஸ்ட்ராபெரி, ஸ்ட்ராபெரி, ஸ்ட்ராபெரி. ஓகே, இது மேங்கோ, மேங்கோ, சில்லி, 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 சில்லி கொஞ்சம் கொடுங்க. நசீர் வெட்ரா. சில்லி அல்வானா காரமாக இருக்குங்களா? காரம் நீங்களே எல்லா அல்வாவும் நீங்க தான். அஞ்சு ஷாப் இருக்கு, கொஞ்சம் டைம் கொடுங்க. லோடு ஏற்றிக்கிட்டே இருக்காரு. எல்லாமே கோழிக்கோட்டில் தான் இருக்கா? கோழிக்கோடு சாப்பிடும். ஆ, கல்லை பக்கத்தில் பக்கத்து தான் எல்லாமே. இதுதான் நம்ம ஊரில் இருக்கல்வா. இந்த வீட்டல்வா தான் நம்ம ஊரில் சாப்பிட்ற மஸ்கோ தல்வா. திருநெல்வேலி, ஆ திருநெல்வேலி மஸ்கோ தல்வா அப்படியே இருக்குது. ஆ, இங்கே வந்தீங்கன்னா எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணால் ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு பைட்லேயுமே டேஸ்ட்டு மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஃப்ரூட் அல்வா இருக்குல்ல, இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இதை வெளில வச்சாலுமே ரெண்டு மாதம் நல்லா தான் இருக்கும். அதனால் நீங்கள் வெளில வச்சு சாப்பிடுங்க, ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. இங்கே ஒரு பச்சை மிளகா அல்வா இருக்குல்ல, ஸோ அது வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இதே மாதிரி நீங்களும் யாருக்காவது அல்வா கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, என்னால் பழைய அல்வாவே கொடுத்துருக்கிறேன், ஆனால் புது புதுவாக அல்வா கொடுக்கணுமா? உடனே நீங்கள் வர வேண்டிய ஒரே இடம் ஏய் வாய்ஸ் ஒரு பேசுகிறா நீ அதாவா கண்டே அல்வா கொடுக்குறவா? அல்வா பாரு, வாங்கி தரண்டா, வாங்கி தரண்டா, வாங்கி தரண்டா. ஓகே, சிக்கன் மசாலா, சிக்கன் தான் இருக்கா? ஆமாம்பா, தெரியுதா? இதெல்லாமே சிக்கனை அரைச்சி போட்டிருக்காங்க. சிக்கனை ட்ரை பண்ணி அதை மிக்சியில் போட்டு நசுக்கி நல்லா உணக்கிட்டு தண்ணியெல்லாம் எடுத்துட்டு, இந்த மாதிரி நம்ம ஊரில் இந்த இது செய்வாங்கள்ல சோமாஸு, இந்த இதெல்லாம் செய்வாங்கள்ல அந்த மாதிரி தான். ஸோ இதுக்குள்ளே சிக்கனை ஒன்று உள்ளே ஸ்டஃப் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அதுவுமே ஒரு மாதிரி முறு 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 முறுன்னு இருக்குது. உள்ளே இருக்கிற மேட்டரும் வெளியிலேயுமே முறுக்கு மாதிரி முறு முறு முறுமுன்னு இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகே, ஸோ அல்வாலாம் இத்தனை டைப்ஸ் ஆஃப் அல்வா இங்கே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ இது எப்படி செஞ்சாங்க அப்படின்றத பார்க்கணும்ல. கண்டிப்பாக ஆர்வமாக இருக்குண்ணே, உடனே மண்டபத்தை புக் பண்ணு. அதான் இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஃபேக்ட்ரிக்கு வரப்போகிறோம், ஃபேக்ட்ரிக்கு வரப்போகிறோம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த அல்வா ஃபேக்ட்ரிக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த அல்வா ஃபேக்ட்ரியில் தான் நம்ம கைராளியில் செய்கிற அல்வாலாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. 40 வகையான அல்வா வந்து இங்கே தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நம்ம அவங்கள்ட்ட கேட்டிருந்தோம், அதை வந்து நாங்கள் பார்க்கலாங்களா, அந்த ஃபேக்ட்ரி வந்து நாங்கள் பார்க்கலாங்களான்னு கேட்டிருந்தோம். வாங்க கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ அங்கே தான் வந்திருக்கோம். என்னென்ன அல்வாலாம் எப்படி எப்படிலாம் செய்கிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இதெல்லாம் கொரியரில் அனுப்புறீங்க வெளியூருக்கு? எந்தெந்த ஊருக்கு சட்டா போகுது? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரா போகுதுங்களா இங்கேருந்து? அதான் 1 கிலோ 2 கிலோனா கொரியரில் அனுப்பிச்சிருவாங்க. மித்தப்படினா டிரான்ஸ்போர்ட் பஸ்ஸு ட்ரெயின் எல்லாத்துலேயும் போட்டு அனுப்பிச்சிருவாங்களாம்.
ஸோ இன்னைக்கு நைட்டு இங்கேருந்து அனுப்பிச்சாங்கன்னா காலைல சென்ட்ரலுக்கு வந்துருமா. ஸோ அது மாதிரி எல்லா மாநிலங்களுக்கும் இந்தியா ஃபுல்லாக கொரியர் பண்ணுறாங்க. பல்காகவும் வாங்கலாம், இல்லை வீடுங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினாலும் வாங்கலாம். இது இங்கே இருக்கிறதுலாம் கடைங்களுக்காக ரெடி ஆயிருக்கு. இது வந்து நிறையா இது வந்து தமிழ்நாட்டுக்கு போகிறதும் இருக்கான், இங்கே லோக்கலில் கடைங்களுக்கு போகிறதும் நிறையா இருக்கான். கிலோவே இருக்கு. அதை தாண்டி இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இங்கே இருந்தால் இவங்களுக்கு வந்து மூலப்பொருள்கள்லாம் கிடைக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா சக்கரை, மாவு. ஆமாம், இந்த அல்வாவில் நார்மலாகவே இருக்கோம், நம்ம சக்கரெலாம் போட தேவையில்லாமல் இருக்கணும். அறிவு எப்படி ஆஃபீஸ்லேயே வச்சுட்டு வந்தியா, எடுத்துகிட்டு வருவியா? எல்லா ஷூட்டுக்கு போகும்போது இன்றைக்கி அறிவு தேவைப்படாதுன்னு வச்சுட்டு வந்துருவியா? சக்கரையில் என்ன சக்கரை போடுவாங்க? நாட்டு சக்கரையா? இல்லை இல்லை, இவங்க வந்து அதான் ஒயிட் சக்கரை தான் போடுறாங்க. ஆமாம், ஆனால் ஒயிட் சக்கரையும் ரொம்ப பியூராக இருக்கு. ஸோ இதுதான் வந்து பேக்கிங் ஏரியா. சேச்சி, இப்போ இது எத்தனை கேஜி சேச்சி இது போடுறீங்க? 1 kg. இது என்ன அல்வா சேச்சி? ட்ரை ஃப்ரூட். ஆ ஓகே. ஸோ இப்போ வந்து அவங்க நீங்கள் பண்ணுங்க. இப்போ வந்து அவங்க எடுத்துகிட்டு இருக்க அல்வா வந்து ட்ரை ஃப்ரூட் அல்வா. ஸோ இது எல்லாத்தையுமே கரெக்டாக அந்த ஒரு இது இருக்கு இல்லையா? ஆமாம், இந்த ரவுண்டில் வந்துச்சுன்னா இது வந்து 1 kg. சேச்சி, உங்கள் பேர்? ப்ரெஜிலா. எத்தனை வருஷமாக இதை பண்ணுறீங்க? 12 வருஷமா? இன்னும் ஒரு 10 வருஷம் போச்சுன்னா சில்வர் ஜூப்ளி மாதிரி ஏதாவது ஒன்று கொண்டாடிடலாம் நம்ம. சூப்பர். நீங்கள் அடிக்கடி பேக் பண்ணும்போது ஏதாவது அல்வா சாப்பிடுவீங்களா? உங்களுக்கு எந்த அல்வா ரொம்ப பிடிக்கும்? பிளாக் கரண்டா? ஓகே ஓகே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அல்வா வந்து இவங்க ரெடி பண்ணுறாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து டிஎஃப், அதாவது ட்ரை ஃப்ரூட் அல்வா மட்டும்தான் இன்னைக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணுறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் ஸ்டாக் குறைஞ்சிக்கிட்டே வருதோ அந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஒரு நாள் ரெடி பண்ணிட்டே வராங்க. ஸோ இது பேக்கிங் செக்ஷன். அடுத்து தான் ரொம்ப முக்கியமான செக்ஷன் உள்ளே போக போகிறோம் நம்ம. அது வந்து எப்படி இதை செய்கிறாங்க, அல்வாவா எப்படி வருது அப்படின்றத பார்க்க தான் அடுத்தது நம்ம போக போகிறோம். எத்தனை கிலோ அந்த அல்வா மாவு? 8 kg. 8 kg அல்வா மாவு. ஓகே. போட்டோன்னா எத்தனை கிலோ அல்வா சட்டா? 35 கிலோ அல்வா வருமா? அந்த குக் பண்ணாங்க இல்லையா அல்வா, அங்கே சூடாக இருந்தது, அதை எடுத்து தனியாக வச்சுட்டாங்க. இதை இப்போ ஃபுல்லாக ஆற வைக்கணும். ஃபுல்லாக ஆற வச்சு இந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்குல்ல, ஸோ இந்த பாக்ஸில் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு உள்ளேயே. ஆமாம், உள்ளேயே முந்திரி, ட்ரை ஃப்ரூட்ஸு, அந்த ட்ரை கிரேப்ஸு இதெல்லாம் போட்டிருக்காங்கல்ல, இதில் எவ்வளோ தூக்கி அதில் அப்படியே கவுத்துட்டாங்கன்னா மேலே ஃபுல்லாக அந்த இது மாதிரி வந்துடும், இந்த கட்டமாக இருக்கிற. ஆமாம், அதில் வந்துடும். ஊற்ற போகிறாரு. இந்த பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இந்த சின்ன குழந்தைங்களாம் சொல்லுவாங்க, எம்மி யா எம்மி அப்படின்ற மாதிரி. ஆமாம், ஒரே எம்மியாக இருக்குது. ஆனால் இப்போ சாப்பிட்டுன்னா வாயெல்லாம் வெந்து போயிடும், நல்லா சூடாக இருக்குது. ஓ, அதனால தான் ஆரம்பிக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு. ஆமாம், அதான் ஆரம்பிக்கணும். நம்ம காலையில் இப்போ வச்சுட்டு காலையில் தான் எடுப்போம். காலையில் எடுத்துட்டோம்னா சூடாக அறியிடும், அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்லாம். ஓகே. அண்ணன் வந்து ராமேஸ்வரம். ராமேஸ்வரத்தில் இங்கே எவ்வளோ வருஷமான இருக்கு? நான் வந்து 25 வருஷம் ஆச்சு. ஆனால் இங்கே நிற்கிறதுக்கு 23 வருஷமாக இதில் இருக்கீங்க இல்லையா? ஸோ இங்கே வந்து இவ்வளோ ஹீட்டாக இருக்கு, கொஞ்ச நேரத்துக்கே அப்படி ஊற்ற ஆரம்பிச்சிருச்சு. இல்லைண்ணா, அது ஒவ்வொரு வேலைக்கும் ஒரு நாளும் ப்ராப்ளம் இருக்குமா? இது வந்து தையல் மிஷின் வந்து கால் வலிக்கும், கால் வலிக்கும், உட்காந்துருந்தா இடுப்பு வலிக்கும். அது ஒரு தையல் பண்ண வேலை என்ன பண்ணுவாங்க, வயலில் நம்ம கிச்சு பண்ணும்போது அவருக்கு அவர் தான் வேலை இருக்கு. அதனால ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கும். 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ணனுக்கு. 23 வருஷமா அண்ணன் அல்வா கொடுத்துருக்கு. அல்வா அல்வா கிண்டி கிண்டி கொடுத்துட்டு இருக்கு. உங்களுக்கு அல்வா பிடிக்குமானே? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னைக்காவது நாள் செஞ்சுட்டு இருக்கும் போதே சாப்பிட்டு சாப்பிட்டு. சாப்பிடுவேன் சாப்பிடுவேன். கேட்டா, இப்போ கோழிக்கூட அல்வா ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்டு ஃபேமஸ் இல்லையா? இப்போ இதை பார்த்து நம்ம கோழிக்கூட அல்வா வீட்டில் செய்யணும், ஆனால் 4 பேருக்கு மட்டும் தான் செய்யணும். ஃபேமிலிக்காக செஞ்சு சாப்பிடணும்னா, அதனால் வந்து நம்ம வந்து இப்போ மைதாவில் வந்து போசது வந்து ஒரு கிலோ மைதா ஒரு கிலோ மைதா மாவு வந்து எடுத்து நம்ம சப்பாத்திக்கு கொழிக்கிற மாதிரி கொழிச்சிட்டு அப்புறம் தண்ணியில் போடுவாங்க. தண்ணியில் வந்து ஒரு 3 லிட்டர் தண்ணி வைப்பாங்க. அது நல்லா வந்து இது கொழிச்சு வந்து அதை தண்ணியில் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு சிறு பாத்திரம் வச்சு அதுக்கப்புறம் ஒரு ஃபில்டர் பண்ணுறது, ஃபில்டர் பண்ணுவாங்க. அந்த இதே ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இருக்குல்ல, அதுவே 2-3 ஃபில்ட்ரேஷன். முதல்ல மைதா மாவு எடுத்து நல்லா பேசி இதை இதுக்கு நம்ம சப்பாத்திக்கு இருக்கிற மாதிரி பேசி அதை ஒரு தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சிடணும். ஊற வச்சோன்னா மாவு தனியாக அந்த பால் தனியாக பிரிஞ்சு வரும். வந்ததுக்கப்புறம்
அதை எடுத்து நைட்டு ஊற வச்சு மறுநாள் காலையில் அதில் அந்த அழுக்கெல்லாம் மிதக்குதுல அதை தனியாக ஃபில்டர் பண்ணும் ஒரு துணியை வச்சு இது ரெண்டு மூணு ஃபில்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு 2 கிலோ மைதா மாவுனா அதுலேருந்து ஒரு 1/2 லிட்டர் பால் கிடைக்கும். அப்புறம் அதில் வந்து இப்போ 1 கிலோ மைதா மாவுன்னு வச்சுங்க சட்டா, 1 கிலோ மைதா மாவு 350 ml தான் பால் வருது. அதில் எவ்வளோ சக்கரை சேர்க்கணும்? கிலோவுக்கு வந்து 3 கிலோ சக்கரை போடுவாங்க. 3 கிலோ சக்கரை, 3 கிலோ சக்கரை போடுவாங்க. ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரெண்டு மூணு தடவை பண்ண பண்ண தான் உங்களுக்கு அந்த பதம் தெரியும். எங்களுக்கு இந்த கடையில் சாப்பிடும்போது ஓகே, ஸோ இதுதான் கோழிக்கோடு அல்வா டேஸ்ட்டு, ஏன்னா நம்ம திருநெல்வேலி அல்வா சாப்பிட்ருக்கோம் அப்படின்னும் போது இதுதான் அல்வா சாப்பிட்டுட்டு நம்ம அந்த பாட்டையில் பாடுவோம், திருநெல்வேலி அல்வாடா அப்படின்னு அந்த பாட்டு கடை இல்லை போதும் போதும் கோழிக்கோடு அல்வாடா தேங்காய் எண்ணெய ஊத்திடா வாயில தூக்கி வச்சுடா நல்லா நீயோ கிண்டுடா இது அந்த அந்த டான்ஸ் கிண்டுறது கிண்டியா கிண்டி இல்லை ஆ தாம்பரமா சைதாப்பேட்டை போரூர் அப்படின்னு போட பார்க்கலாம் அமால் டுமால்